ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தாங்க. நிறைய ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் வாட்டர் ஃபாஸ்டிங், ஒரு நாள் ஒன்றுமே சாப்பிடாமல் அப்படியே, நல்லது தான். பாடி கிளென்ஸ் ஆகும். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அது மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நிறைய பேர் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அது நல்லது தானே. ஒரு விஷயம் எல்லாருக்குமே பொருந்துறதில்ல. இப்போது இன்றைக்கி காலையில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க, ஷீஸ் டயபெட்டிக், அவங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. சடனாக அவங்க ஃபெயிண்ட் ஆகியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா அவங்க வந்து கோமாக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து ஷீஇஸ் நாட் வெல், ஷீ இஸ் இன் அ வெரி சீரியஸ் கண்டிஷன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபாஸ்டிங் ஒரு எந்த நீங்கள் ஃபாஸ்டிங், அதுவும் டயபெட்டிக்காக இருக்கவங்க நீங்கள் ஃபாஸ்டிங்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, உங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸோடு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்ற ஃபுட்லேருந்து நீங்கள் ஒரு 50% கட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 4 இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தால், ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 ஆப்பிள் சாப்பிட்லாம். வயிறு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும், அந்த மாதிரி பண்ணலாம். மத்தியானம் கொஞ்சம் ஒரு 100 கிராம்ஸ் ரைஸ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா, அதை ஒரு 50 கிராம்ஸாக கட் பண்ணலாம். திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக அதை ஒரு 50% கட் பண்ணிக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சின்ன வாக், ஒரு 1/2 an hour, 45 minutes ஒரு வாக் எடுத்திங்கன்னா, இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸுங்க. ஒரு 3 to 4 months வந்து நிறைய உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நீங்கள் இன்பிட்வீன் உங்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாங்க. ஒரு நாளைக்கு ஆக்சுவலி 1 fist நட்ஸ் சாப்பிட்டாலே நல்லது. அது வந்து நிறைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். அது சாப்பிட்லாம். அப்புறம் இந்த பொரியெல்லாம் இருக்கு இல்லையா, பொரி, உப்புக்கடலை, இதெல்லாம் இப்போ யாரும் சாப்பிட்றதில்ல, ரொம்ப நல்லது. பட்டாணி, உப்புக்கடலை, அப்புறம் இந்த பொரியெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு சும்மா 2 கொறிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லாங் டைம் ஃபாஸ்டிங்லாம் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். டின்னர் வந்து ஒரு 6:30, 7 நீங்கள் முடிச்சுடுங்க. நைட் தூங்கும்போது பசிச்சதுன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய பேருக்கு டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும், பிடிக்காது. ஸோ அந்த மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரூட் சாலட் மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி, கொஞ்சம் சுகர் ஃப்ரீ, ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற சுகர் ஃப்ரீ ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் டெலிஷியஸாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் டெய்லி சாப்பிட்றது கூட. இங்கே பாருங்கள், என்னோடய மல்பரி குட்டியாக வச்ச பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள். அங்கே மாடி தோட்டத்தில் நிறைய மல்பரிஸ் வருதுங்க, அழகாக இருக்கும். சீக்கிரம் அரைக்கிறதுக்காக காய போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உடம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்காக அந்த பாசிப்பயிர் கூட சேர்க்கறதுக்காக சில பூக்கள், ரோஸஸு, அந்த மாதிரி சில பூ, ஆவாரம் பூ, இந்த மாதிரி நிறைய பூவெல்லாம் அப்படி காய வச்சுருக்கேன். அப்புறம் வடகம் போட்டிருக்கோம், அப்புறம் வடகம் போட்டிருக்கோம், அப்புறம் வேற என்ன, கருகப்பிலை, ரைஸ் பவுடர், கருகப்பிலை பவுடர் போடுறதுக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ நல்ல வெயில் இல்லையா, ஸோ இதெல்லாம் அம்மா ரெடி பண்ண சொல்லிடுவாங்க. இருந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி காய போட்டுருவோம். அதுதான் இப்போ எல்லாம் காஞ்சிட்ருக்கு. ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெல்கம் டு சீதாஸ் ப்ரீஸ். நான் உங்கள் சீதா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம தெலுங்கானா டெலிகசி டிஷ் கீமா முட்டின்னு சொல்லுவாங்கங்க. அது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஒரு 3-4 நாளைக்கு அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். கெடவே கெடாது. ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலேயே வச்சுக்கலாம், நம்ம சாப்பிட்லாம், அது கேடாது. ஸோ மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி பண்ணி நம்ம கொண்டு போகலாம். அது ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், சப்பாத்தியோட, நானோட, எதோடையும் தொட்டு சாப்பிட்லாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் கீமா ஒரு 750 கிராம்ஸ், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கி அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 250 கிராம்ஸ் வந்து பச்சையாக அப்படியே வச்சுருக்கேன் கீமா. அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது வந்து இஞ்சி, பூண்டு, லைம் ஒரு பாதி, சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடலை மாவு ஒரு பவுலில் வந்து வதக்கி வச்சுருக்கேன், தனியா, மிளகாய், மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி. இப்போது இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கீமா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் ஒரு 1 ஸ்பூன் இருக்கும் போட்டுக்கலாம், தனியா ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் இந்த இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு
அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஒரு ஸ்பூனு, பட்டை சும்மா சின்னதாக ஒரு நாலு, லவங்கம் ஒரு எட்டு, எட்டு லவங்கம், ஒரு நாலு ஏலக்காய், அப்புறம் லைம் வந்து இதுலேயே புழிஞ்சு விட்டுக்கலாம். கடலைமா கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இடிக்க போயிடலாம் வாங்க. எஸ், இது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக நல்லா இடித்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். அந்த பச்சையாக கொஞ்சம் கீமா போட்டோம்ல, அது வந்து அது நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த பைண்டிங்காக தான் நம்ம அதை போட்டோம். பைண்டிங் தான் அந்த கடலை மாவு கூட. இது நம்ம தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாம இடிச்சு எடுத்துக்கணுங்க. இடிக்கும் போதுதான் அந்த மாதிரி தண்ணி இல்லாம நம்மளால இடிக்க முடியும். எஸ், ரெடி ஆயிடுச்சு. எஸ் போலாம் வாங்க. ஒரு முட்டை போட்டுக்கலாம். இந்த முட்டை போடுறதுனால இந்த கீமாக்கு நல்ல பைண்டிங் இருக்கும். நம்ம கடலை மாவும் அதுக்கு தான் போட்டோம், ப்ளஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு போட்டோம். ஸோ நமக்கும் கீமாக்கும் ஒரு நல்ல பாண்டிங்கும் இருக்கும். எஸ், இதை அப்படியே விட்டுடலாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ அது நல்லா ஊறி சூப்பராயிரும். இந்த மாதிரி நமக்கு என்ன சைஸ் வேணும் அந்த மாதிரி ஒரு பால் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை பாகா ஒகேல அது உண்டல் பட்டுக்கோலண்டி. இது மீ தெலுங்கானா டிஷ்ஷே, வெரி டேஸ்டி. மா இன்ட்லோ சாலா இஷ்டம். எங்கள் வீட்டில் இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். இது தான் இல்லை இடிக்கணும், அதுதான். ஓகேங்க, நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் அது முங்குற அளவுக்கு தான் ஊத்திக்கணும். எனக்கு ஆயிட்டோம், எண்ணெய் கொதிச்சிருச்சு. சும்மா அப்படியே ஒரு திருப்பி ஒரு கோட்டிங் ஒன்று கொடுத்துக்கலாம். சிம்ல வச்சே பண்ணுவோம். இந்த மாதிரி லேசா தட்டிட்டு முக்கால் பங்கு வந்து நம்ம கீமாவை அப்படியே லைட்டா வதக்க விட்டு கொஞ்சம் அப்படி லைட்டா வெந்திருந்தது அப்படி எடுத்திருக்கோம். கால் பங்கு நம்ம பச்சை எடுத்து போட்டிருக்கோம், அதனால சீக்கிரம் வெந்துடும். பாருங்க, டூ மினிட்ஸ்லயே அது அப்படியே ரெட் ஆயிடுது, சீக்கிரமா வெந்துடும். கொஞ்சம் அப்படியே சிம்லயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். ரெடி ஆயிடுச்சுங்க, இப்போ எடுத்துடலாம். வா, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன்.
இப்ப நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, இந்த எண்ணெயை வந்து அப்படியே மேல ஊத்திக்கலாம். அவ்வளவுதாங்க. இது நம்ம சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றோம் பாருங்களேன். நல்ல ஹாட் ஹாட் ரைஸ் போட்டு இந்த கீமா முட்டி வந்து அப்படியே எடுத்து இதில் போட்டுக்கணுங்க. ஒரு ரெண்டு எடுத்து போட்டுக்கலாம் அந்த ரைஸில் போட்டு. இதில் இருக்கு இல்லையா நல்லெண்ணெய், அதை கொஞ்சம் அப்படியே எடுத்து அப்படி போட்டுக்கணுங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தான். போட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சுக்கலாங்க, இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் தெரியுமா. நெல்லிக்காய் ஊறுகாய் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த திக்காடில் அது கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும் தெரியுமா. இதை நல்லா உடச்சி விட்டு ஹாட் ஹாட்டாக இருக்கா, அதான் இந்த ரைஸில் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. சூப்பராக இருக்க போகுது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. அது டேஸ்ட் பண்ணலாம். வாவ், அல்டிமேட் தெரியுமா. இதோட இந்த கர்ட் கோஸ் வெல், செம்மையாக இருக்கும் வித் திஸ் நெல்லிக்காய் பிக்கல்ல. நைஸ். ஸோ இப்படி தாங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். நம்ம ஹூப்பாக சாப்பிட்றோம், இன்னும் ஹூப்பாக இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். ஓகேங்க, யூ ஆல்சோ ட்ரை திஸ் பாருங்க. சி யூ வித் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, பாய் பாய்.